தல ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வந்துருந்தல படிச்சுக்கோங்கவா. நான் மச்சான் தெருவுக்கு புதுசாக வந்துக்கிறேன், காலேஜுக்கு தான் போகிறதுடா. மச்சான் இனிமேல் காலேஜ் போனால் புது நிலை தான்டா போனோம். நான் சொல்ல வண்டி வாங்கணும்டா. என்ன வேணும்டா சொல்லு மச்சி. என்ன மச்சான் ஒரு மாதத்துக்குள்ளே வண்டி எடுக்க போறியா? சப்பா வேண்டா, டைம் ஆகுது. இருத்தல வந்துருந்தல மச்சான், இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம். நான் லைனுக்கு போனோம். சரி பார்த்துக்கண்ணா, நான் லைனுக்கு போனோம். ஏ மச்சா ஒரு நிமிஷம் நில்றா. என்னடா டைம் ஆகுதுரா சொல்கிறா? மச்சா நான் லைனுக்கு வரேன்டா. டேய் உனக்கு தேவையில்லாத வேலை, படியில் வேலையை மட்டும் பாரு. டேய் மச்சா நான் வண்டி வாங்கியே ஆகணும்டா. நான் பண்ணுறேன் மச்சா, நான் பண்ணுறேன்டா, நான் முடியும்டா. மச்சான் உனக்கு இது தேவையில்லாத லைன்றா, இது ஒழுங்காக வேலையை பாரு. டேய் மச்சா நான் முடியவே முடியாதுடா. சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, கேட்டு வந்து சொல்கிறேன். தல நம்ம ஃப்ரெண்டு லைனுக்கு வரேன்னு சொல்கிறான். டேய் லைனை போயிட்டுல வெளியே பசங்கள்ட்ட பேசக்கூடாது தெரியாதா? தல நம்ம சொன்னால் கேட்போம் தலா. கேளுண்டா, நாளைக்கு மாடி நம்மளை கூத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுறது? நீ சொல்லு தல, கூப்பிடவா வேணாவா? சரி கூப்பிடு பார்த்து. என்ன அவன் சொல்லுதே கேட்டு பண்ணுங்கிறேன். இன்னும் பண்ணுப்போ. வேணா வண்டி தான் உன்ட்ட சப்பா போய் ஏற்றி வந்து. சரிண்ணா. டேய் ஆனால் அவனா முடிட்டு கதை வந்து வண்டிடுவா. எல்லாம் வண்டி ஆஃப் பண்ணுங்க, எல்லாரும் ஃபோன் எடுங்க, எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் போடுறேன். நீ இந்த கடனை பார்த்துக்கோ. சப்ப நிக்கல வந்து நீ வண்டி எடுத்த அந்த கடனை பார்த்துக்கோ. நான் சொல்கிற வரைக்கும் யாரும் எந்த வண்டியும் உள்ள வரக்கூடாது. எனக்கு நீ இன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணிட்டே இருங்க, அவ்வளோதான். நீ போடா, நீ அந்த கடனை பார்த்துக்கோ. நீ ஒரு மணி வருது தல. ஏய் பாத்துடா பாத்துடா, சப்ப ரெடியா இரு. டேய் யாரா நீ? நவுரா. டேய் கிளம்பு அப்புறம் பார்க்கலாம். இந்த சேட்டை குத்துரு, என்னால ஊர்ல இருக்க மாட்டேன். நான் வந்து மத்ததெல்லாம் பேச வரேன். அம்மா அப்பா எங்க இருக்காரு? வெளியே இருக்காரா? அப்பா வேடா. காலேஜில் பசங்களால் பைக் வச்சுட்டு இருக்காங்கப்பா. அவங்க மட்டும் இந்த ஓட்டு பக்கத்து போகிறதுக்கு அசியமாகுதுப்பா. நடந்து போடா பஸ்ல போப்பா. எனக்கு அவன் வச்சிருக்கும்போது பைக் வேணும், வாங்கி தர முடியுமா முடியாதா? எடுத்து மக்கே கம்மி, உனக்கு படிக்க வந்து தண்டு செலவு. இதுவரை உங்க பைக் தேவையா? கூட்டிட்டு போய் பாடலாம் கூட. பைக் வாங்க தரலாம், நம்ம காலேஜ் எல்லாம் போக முடியாது. இப்ப ராசா நீ எடுத்து முடியல முடியாது, எனக்கு தண்டு செலவு மிச்சமாகும். எப்படி ஓடி போடா?
பேசுமா? ஒரு வாட்டர் பாக்கெட் கொடுங்க. என் பேர் ராஜ். பொதுவாக கல்யாணம்னா சந்தோஷம் இருக்கும், ஆனால் பொண்ணு பத்தவங்க வீட்டில் அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். என் அக்கா வயசு 30, அவங்க ஒரு ஹேண்டிகேப். பல போராட்டங்களுக்கு பிறகு எங்கள் வீட்லேயும் கெட்டிமணி சத்தம் கேட்க போகுது, அதுவும் இன்னும் 2 நாளில். ஆனால் இந்த கல்யாணம் நடக்கணும்னா எங்களுக்கு 5 லட்சம் தேவைப்படுது. கூட இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க முதற்கொண்டு எல்லாரையும் எங்கள் கையை விட்டுட்டாங்க. எங்களுக்குன்னு இப்போ இருக்கிறது எங்கள் அப்பா கட்டின வீடு, அதுவும் இப்போ எங்கள் கையை விட்டு போக போகுது. அதுக்கு தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். தம்பி அக்கா கல்யாணத்தினால்தான் பைசா தரேன், 10 பைசா வட்டி. 10ஆம் தேதினா கரெக்டா குத்துடணும். நீ எப்ப மொத்த அசலும் தரையோ அப்பதான் பத்திரம் தருவேன். சரிண்ணா, அதெல்லாம் கரெக்டாக குத்துலண்ணா. தம்பி ஒரு நிமிஷம், அதை வந்துடுறேன். அஞ்சு லட்சம் ரூபாய் பார்த்து பத்திரமா போ. தேங்க்ஸ்ண்ணா. ஹலோ. ஆமாம், பணம் கிடச்சிருச்சுமா? கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திடலாமா? பத்திரம் தான்மா அவங்கக்கிட்ட இருக்குது. என்ன, நம்ம எப்போ அசலில் மொத்தமாக கட்டுவோம் அப்போ தான்மா பத்திரம் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கல்யாணம் வேலை யார் முடிச்சிருமா? ஆ, நான் காசு விட வந்துருக்கோம். சரி வச்சிருக்கோம். தல வேலை முடிஞ்சிச்சு, எங்கே வரணும்? ஆ சரி தல. ஹலோ. ஆ தல சொல்லுதல. ஆ சப்ப, எங்க இருக்க? ஏரல் தான் தல இருக்கேன். என்ன கணேஷுக்கு ஃபோன் பண்ண, சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது ஃபோனு? இல்ல தல, நேத்தான் ஒரு கதை பண்ணோம், அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். சின்ன வேலை ஒன்று இருக்கு, பண்றீங்களா? இல்ல தல, நேத்து நைட்டு தான் தல போயிட்டு வந்தோம் லைனுக்கு. ஒரு பார்த்தா சரி தல, பண்றதில்ல. சரி இரு, வெயிட் பண்ண, நான் ஒரு 10 நிமிஷத்துல ஃபோன் அடிக்கிறேன். சரி ஓகே தல. ஹலோ மச்சான், சின்ன வேலை வந்தது, வரியா?
ஹலோ, பையனை பார்த்துட்டேன், வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன். ஓகே தலா. யாரா சப்பா? பையன் புதுசாக இருக்கான். நம்ம பையனா? முடிச்சிட்டேண்ணா, கொடுத்தோடய கரெக்டாக முடிச்சிட்டேன். ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி. பத்ரமாயிலை சார்ந்த ராஜு என்பவர் தன் அக்காவின் திருமணத்திற்காக வீட்டின் பத்திரத்தை அடகு வைத்து வாங்கி வந்த 5 லட்சம் பணத்தை எடுத்து கொண்டு செல்லும் பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பணத்தை எதோ உருப்படியே செய்ய விட மாட்டேடா, நீ ஏப்படுறா, ஏய் தனி போடுப்பா. மனிதன் ஆசைகள் அழகானவை, ஆனால் அதை அடைவதற்காக மிருகங்களை விட கொடூரமாக வேட்டையாடுவார்கள். நம்முடைய ஆசையை அடைவதற்காக பலரின் கனவுகளை அழிக்கிறோம். ஆசைப்படுவது தவறில்லை, அந்த ஆசையை அடைவதற்கு நாம் கையாளும் முறைகளை மாற்றிக்கொள்ளுங்கள்.